ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பார்க்க போகிறீங்கன்னா பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு மொக்க வீடியோ தான். இன்றைக்கி சண்டே, லீவு நாள். நம்ம அண்ணன், நம்ம கூட வேலை பார்க்குற அண்ணன் எல்லாம் சேர்ந்து ஈசா யோகா பார்க்க போகிறோம். பைக்கில் நல்லா இருட்டாக இருக்குது. வெளிச்சமாக இருக்குது, ஆனால் இருள் வரப்போகுதுன்னு கொஞ்ச நேரத்தில். அங்கேருந்து இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து டவுன் ஹால். இது வந்து கோயம்புத்தூரோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஏரியா. இங்கேருந்து இன்னும் ஒரு சாலிடாக 1 hour ஆகும்னு நினைக்கிறேன் போய் சேர்றதுக்கு. பார்க்கலாம். இந்த 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 ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா துணி கடை தான். அந்த துணி கடை தான் அந்த ஏரியா தான். அதான் அந்த ஏரியா தான். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைக் வந்து சுமார் 500 kilometers ஸ்பீடில் போகலான்னு தான் பார்க்குறோம். நம்ம பைக்கில் லிமிட்டே 120 தான் கொடுத்துருக்கு. நம்ம பெட்ரோல் விற்கிற விலைக்கு நம்ம வந்து 50 தாண்டி கூட போக முடியாத ஒரு சூழ்நிலைக்கு உள்ள தள்ளப்பட்டிருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் அப்படியே இந்த வீடியோ இன்றைக்கி கண்டிப்பாக இந்த வீடியோ யூடியூப்பில் போடுவேன். ஷேர் பண்ணுங்கள். லைக்கில் பண்ணணும், அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்லாம் இல்லைங்க. பிடிச்சா மட்டும் லைக் பண்ணுங்கள், இல்லைன்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க, நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் இந்த இந்த வீடியோ ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா முக்கியப்பமான்னு எனக்கே தெரியல. ஏன்னா திடீர்னு தான் அந்த வீடியோ நான் ஆன் பண்ணியிருக்கேன். அப்படியே போகிற வழியில் எதுவும் சுவாரஸ்யமாக ஒரு வேளை நாங்கள் பைக்லேருந்து கீழே விழுறோம், இல்லை நல்லா இல்லை ஒரு வேளை லாரிக்குள்ளேயோ இல்லை தண்ணிக்குள்ளே அந்த இப்போ கொஞ்ச நேரத்தில் உக்கடம் பிரிச்சு அது அந்த வழியாக வந்து உக்கடம் பாலம் வரும். வரும்போது நான் உங்களுக்காண்டி உக்கடம் பாலம் வழியாக வர சொல்கிறேன். ஒரு வேளை ஏரிக்குள்ளே புகுந்துட்டோன்னா பைக்கில் போகும்போது ஒரே டிராஃபிக்காக இருக்குங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்களா, லீவு நாள். கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மணி இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:30. அங்கே போய் சேர்றதுக்கு எப்படியும் 6 ஆயிரும்னு நினைக்கிறேன். 6:30 ஆகுன்றாங்க ஓட்டுநர். இருசக்கர வாகன ஓட்டுநர் சொல்கிறாங்க. லெவலில் இருக்குது பார்த்தீங்களா பைக்கு. பைக் ஓட்டுறவங்க தான் கொஞ்சம் சம்மந்தம் இல்லாத ஆள் மாதிரி இருக்காங்க. ஓப்பா பள்ளம், இதான் மாடு, கோயம்புத்தூர் மாடு பார்த்துருங்க. நேர்களே, இப்போ நம்ம வந்து முக்கிய சாலைக்குள்ள நெருங்கியிருக்கோம். இந்த சாலையை பற்றி சொல்லணும்னா மக்கள் நடமாட்டம் எப்போதுமே இருக்கும். இவர் நம்ம சீனியாரிட்டி நம்ம வண்டி எடுக்க. இது என்ன இடம் புதுசாக இருக்கு ப்ரோ? இது எந்த இடம் ப்ரோ? செல்வபுரம் எது தெரியுதுண்ணா? இது என்ன இந்த பக்கம் என்ன? ஓ, இதை இதையும் கட்டிட்டாங்களா? நேர்களே, ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மொட்டையாக வெறும் குளம் மட்டும் தான் தெரியும். இப்போ லைட்டாக புல் குண்டெல்லாம் முளைக்க வச்சு இந்த நாகசீகாக்கு வச்சு அந்த ஜப்பானில் இப்படி குண்டு வச்சு தாக்குதல் நடந்துச்சு. அதுக்கப்புறம் புல்லே முளைக்காதுனாங்களா, அந்த இடத்துல புல் முளைக்க வச்ச மாதிரி இங்கேயும் புல்லெல்லாம் முளைக்க வச்சு பயங்கரமாக வேறு லெவல் பண்ணிட்டாங்க. இப்போ எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப நாள் வச்சிருந்த வழியாக வந்து புதுசாக இருக்குது. இங்கே மக்கள் நடமாட்டம்லாம் இருக்குது, பரவாயில்லையே. கோயம்புத்தூரில் நிறைய பார்க் வந்துக்கிட்டே இருக்குது. ஓ, சூப்பராக செஞ்சுருக்காங்க. ஒரு நாள் வரேன், இன்னொரு 1 weekல சைக்கிள் வாங்கிடுவேன். சைக்கிள் வாங்கினதுக்கப்புறம் நம்ம கோயம்புத்தூர் ஃபுல்லாக சுற்றுறோம். அப்படியே ஊட்டி கொடைக்கானல் அப்படியே நம்ம வந்து சைக்கிள்லேயே இனிமேல் பயணம் பண்ண போகிறோம். நேயர்களுக்கு இதை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஒரு நல்ல சமயத்தில். அண்ணா, இது பேர் செல்வபுரம். செல்வபுரம் இந்த ஏரியா பேர் வந்து செல்வபுரங்க. ஏன்னா இந்த ஊரில் வந்து ஒரு காலத்தில் செல்வமாக வாழ்ந்துருக்காங்க மக்கள் எல்லாரும். அதனாலே இந்த ஊருக்கு செல்வபுரம்னு பேர் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து கோயம்புத்தூர்லேயே புகழ்பெற்ற ஒரு கோயில் பேரூர் கோயிலை நம்ம ரீச் பண்ணிடுவோம். போட்டில் காமிக்கிறான்னு ஒரு 4 kilometers பேரூர். நேர்களுக்கு என்னுடைய முகத்தை பார்க்கணுன்னா ரெண்டாம் ஓட்டுநர் சிரிக்காங்க. இல்லை, தவறு. அதனால் வந்து கூட்டம் கம்மியாக இருக்குங்க. நான் போய் தப்பாக சொல்லிட்டேன். வழக்கத்துக்கு மாதிரி இன்றைக்கி டிராஃபிக் கம்மியாக தான் இருக்கும். இதே நேற்றுனா பார்த்தீங்கன்னா நல்லா டிராஃபிக் இருந்திருக்கும். இந்த இடத்துலலாம் வேகமாக ஓட்ட கூட முடியாது. இப்போ நாங்கள்
சுமார் 45 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்குங்க. சரியான ஸ்பீடு, சும்மா சுவங்க சுவங்க சுவங்கன்னு போயிட்டே இருக்கும் வண்டியில். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசத்தில் உருவாக்குன அந்த ஹிமாலயா வண்டி பின்னாடியே வந்துட்டு இருக்கு. ஹிமாலயா ஸ்டாம்புக்கு பேர் போனது. இந்த வண்டியை கழுவணும்னா நீங்கள் வந்து ஹிமாலயா ஸ்டாம்பால் மட்டும்தான் கழுவ முடியும். போது பார்த்தீங்களா வேகமாக. இப்போ அந்த வண்டிக்கு நம்ம வண்டிக்கு ரேஸ் நடக்கும் போது நினைக்கிறேன். ஏரியா பார்க்க போகிறோம். இது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, 5 வருஷமும் இந்த அப்பார்ட்மெண்ட் கட்டினாங்க நினைக்கேன். சரியான பெரிய அப்பார்ட்மெண்ட்டுங்க, சரியாக இருக்குங்க. அந்த ஒரு நாள் உள்ளே போயிட்டு மேலே வந்து டாப்பி விடுங்களாம். நல்லா பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, கோயம்புத்தூர் ஃபுல்லாகவே அப்பார்ட்மெண்ட் தான் வந்துட்டு இருக்கு. சென்னை மாதிரி வளர்ந்தது. விசித்திரமா இருக்குங்க ஆண்டிப்பாளையம் பெரிய. ஏன்னா லெஃப்ட் சைடில் இப்போ திரும்பினோடனே ஒரு ரிவர் ஒன்று வரும் பாருங்க. ஆனால் தண்ணிலாம் போகும்போது இந்த இப்போ பார்க்குற ரிவர் வந்து செம்மையாக இருக்கும். ஆனால் இப்போ தண்ணி போயிட்டுருக்கான்னு தெரியல. உங்கள் லக்குக்கு தண்ணி போச்சுன்னா நல்லாயிருக்கும். ஒரு டைம் நல்லா ஞாபகம் இருக்குங்க, பாலமே முங்கி போகிற அளவுக்கு தண்ணிலாம் போச்சு. இந்த பாலம்னா என்னடா கொட்டியோண்டு பாலத்தை காமிக்கிறான்னு இந்த பாலம் இல்லைங்க, இதுக்கப்புறம் தான் பாலம் வரப்போகுது. சூப்பராக இருக்குங்க. அந்த இங்கே ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது. அப்புறம் நிறையா ஆமாங்க. ஒரு டைம் வெள்ளை காடு வந்து வெள்ளம் வந்து இந்த காலேஜ் அந்த ஜூம் அங்கே ஒரு தூரத்தில் ஒரு காலேஜ் தெரியுது பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து இதெல்லாம் நிறைய வெள்ளம் வந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுச்சு. கையை வச்சு இல்லை தண்ணியை வச்சு தண்ணி சூப்பராக போகுது. அவ்வளோ க்ளீனாக தெரியுமான்னு தெரியல. நமக்கு வந்து ட்ரோன் கேமரா வந்து பறக்க விட்டு எடுத்து வந்துருப்பேன். சின்ன ட்ரோன் கேமரா மேலே பறக்க விட்டு எடுப்பாங்க. அவ்வளோ ஸ்பீடாக பின்னாடி ஒரு மண்ணு அது போலீஸ்காரன் நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவான். இப்போ பேரூர் வந்தாச்சுங்க. இங்கே தான் நம்ம கோயம்புத்தூர் பேரூர் வந்தாச்சு. என்ட்ரன்ஸ் கோயம்புத்தூர்லேயே ஃபேமஸான ஒரு இந்து கோயில் வந்து பேரூரில் தாங்க இருக்குது. இந்த கோயில் பேர் என்னன்னா, பாவம் இவருக்கே கோயில் 500 வருஷமாக கோயம்புத்தூர்லேயே 500 வருஷமாக இந்த ஊரில் இருக்காருங்க. ஆனால் இவருக்கு இந்த கோயிலோட நேம் தெரில. ரொம்ப எனக்கு வருத்தம்ப்பா. கோயில் பேரை கூட இதுதான் பேரூர் வட்டாச்சியர் அலுவலகம். வட்டாச்சியர்னால் இங்கிலீஷில் என்ன தெரியுமா, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க அதை நீங்கள் வந்து தமிழில் ஆச்சு இங்கிலீஷில் இங்கிலீஷில் கமெண்ட் பண்ணுங்கள். சொல்லக்கூடாதுனா இங்கே நிறைய பேருக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு அது தமிழ் அர்த்தம் தெரியாமையே போயிடுச்சு. அதுக்காண்டி தான் இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் நம்ம அந்த கோயில் பக்கத்தில் போயிடுவோம்னு நினைக்கிறேன். பேர் வந்து ஏதோ கோயம்புத்தூர் மாவட்டம் பேரூராட்சி அண்ணே அது கோயம்புத்தூர் கோயில் பேரில் இருந்தேன். கோயில் பேர் வந்து பட்டீஸ்வர சுவாமி திருக்கோயில். பட்டீஸ்வர சுவாமி எனக்கு தெரியாங்க, இது கொஞ்சம் அவ்வளோவா தெரியாது. இந்த மாதிரி சாமி பேர் தான் தப்பாக நினச்சிக்காதீங்க, அது தப்பாக வச்சுருந்தான். அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா மின்னி இதாக டிஸ்கோ சிக்னல் பார்த்துருக்க மாட்டீங்க, நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க டிஸ்கோ சிக்னல். இதுக்கு வந்து இந்த இதில் மாற்றிங்கன்னா இது எதுக்காண்டி இந்த டிஸ்கோ கலரில் லைட் இருக்குது, சூப்பராக இருக்கும். நைட்டு பார்க்க இன்னும் அருமையாக இருக்கும். இப்போ இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு கட்டாகும். அந்த ரோட்டில் கட்டானீங்கன்னு ஸ்ட்ரெயிட்டாக பண்ணி வச்சுருக்கலாம். நம்ம கேரளா போகிற ரோட்டு கோவை புதூர் ரோட்டுன்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம போலீஸ்லாம் இருக்காங்க. நம்மகிட்ட ஹெல்மெட்டு, மாஸ்க்கு, லைசன்ஸு, ஆதார் ஐடி, பாஸ்புக்கு, பாஸ்போர்ட் ஆஃபீஸு,
எல்லா சுத்தம் மட்டும் இருக்குங்க. பெட் சட்டிலேருந்து எல்லாமே இருக்கு, ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போலீஸ் பிடிச்சாங்கன்னா எல்லாத்தையும் விளாண்டுட்டுருக்காங்க. ஒருவேளை இதில் ஒரு தோனியோ ஒரு சச்சினோ இல்லை ஒரு ஏபிடி விளையர்ஸோ நம்ம வருங்காலத்தில் பார்க்கலாம்னு என்னுடைய கணிப்பு சொல்லுது. எந்த அளவுக்கு உண்மையாகவும் தெரில. பார்த்தீங்களா, வெள்ளையங்கிரி கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு நாள் அப்போவே பெட்ரோல் போடலான்னு அண்ணன் சொன்னாப்பிலாம், நான் தான் போகிற வழியில் போட்டுக்கலான்னு. போகிற வழியில் இனி வந்து தள்ளிட்டு தான் போய் போடணும் போல. அந்தளவுக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இங்கே ஒரு மகா அங்கே போஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெட்ரோல் போட்டாச்சு. இது சாதாரண பெட்ரோலும் கிடையாது. வெற்றி பெற்ற மனிதர்கள் அனைவரும் பண்ணணும். ஹெச்பி பெட்ரோலியம். ஹெச்பின்னு என்ன தெரியுமா? ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம். நேர்களே, பேச்சு வாக்கில் என்ன பண்ணிட்டோம், நார்மல் பெட்ரோலில் போய் அடிக்கிறது போல் பவர் பெட்ரோலில் போய் அடிச்சிட்டோங்க. ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்தா 96 பாயிண்டாவது ஏறும். இப்போ 92 நின்றுச்சுன்னு நினைக்கிறேன். 92 கிளம்பியாச்சுங்க. மறுபடியும் இந்த ரோடை கிராஸ் பண்ணணும் போது கூட என்ன வேணால் நடக்கலாம் பார்த்தீங்களா. அதுக்காண்டி தான் வீடியோ ஆன்லே வச்சுருக்கேன். உண்மையே ஆகலை. பரவாயில்லங்க, ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா, மலைக்கு பின்னாடி கேரளா, இந்த பக்கம் நம்ம தமிழ்நாடு. இது வந்து ஃபேக்ட்டுங்க. இது நம்ம பாலக்காடு ரூட்டில் போனோன்னா இந்த மலையை சூப்பராக பார்க்கலாம். வியூ செம்மையாக இருக்கும். ஓகே, அப்படி இணைந்திருங்கள் பதிவில். செம்மையாக இருக்குல்ல வியூ இந்த இடம்லாம். இங்கே போகிற வழியில் அங்கே காஞ்ச கோட்டா இருக்குது. நீங்கள் கரெக்டாக கோயம்புத்தூர்லேருந்து பேரூர் டூ கோவை கொட்டாளம் போகிறீங்க. யாரும் கோவை கொட்டாளம் போகிறீங்கன்னா இதெல்லாம் திராட்சை பண்ணால் அப்படியே தோட்டத்துலேருந்து பறித்து நமக்கு எந்த வித மருந்தும் இல்லாமல் விற்கிற இடம். உண்மையில் நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு சின்ன ஒரு நல்லா ஃபேமஸான இது திராட்சைக்கு. இது வீடியோவில் வாய்ஸ் தெளிவாக கேட்குமான்னு தெரியல. கேட்டுச்சுன்னா இந்த இடத்த நோட் பண்ணிடுங்க. கரெக்டாக கோவை குற்றாலம் போகிற வழியே பேரூர் தாண்டோன்னு இந்த பண்ண வரும். சீக்கிரமாக ஒரு செல்ஃபி ஸ்டிக் ஆகணுங்க. கையாலேயே பிடிச்சதால் கையெல்லாம் வலிக்கி ஒரு மாதிரி. இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து மாதம்பட்டி பக்கத்தில் வந்தாச்சு. மாதம்பட்டி வந்து ஒரு ஒரு ஜங்ஷன், ஒரு ஓரளவுக்கு ஒரு பெரிய ஊர்னு நினச்சிருங்கண்ணா. இது வந்து இந்தியன் ஆயில் பெட்ரோலியம். நம்ம வந்து பவர் பெட்ரோல் போட்டதால் நம்ம வண்டி இப்போ பார்த்தீங்கன்னா சுமார் 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்ட்டுருக்குங்க. எப்பா சரியான ஸ்பீடு. என் முடியெல்லாம் கலையுதுங்க காற்றுல, அந்தளவுக்கு ஸ்பீடில் போய்ட்டுருக்கு. வீடியோ காமிக்கவா? உள்ளே போனீங்கன்னா ஹில்ஸ் தாங்க. சூப்பராக இருக்கும் இந்த இடம். இங்கே தான் எங்கள் பெரியமா பெரியப்பாலாம் இருக்காங்க. நல்லா வேறு லெவல் லொக்கேஷனு. சூப்பராக இருக்கும் உள்ள ஏரியாவே. நல்லா கூலிங்காக இருக்கும். கோயம்புத்தூரில் நானும் எங்கள் அம்மா அப்பாலாம் ஒரு வருஷம் ஸ்டே பண்ணிருந்தோம். இங்கே இப்போ பக்கத்தில் தான் நாங்கள் இருந்த வாடகை வீடு வருது. இந்த இடம் இந்த இடம் தான் நினைக்கிறேன். ஏரியா இந்த இடத்துக்கு கரெக்டாக ஒரு ஏரியா நேம் மட்டும் மறந்து போயிடுச்சு. நம்மளை ஒரு கார் ஓவர்டேக் பண்ணி நான் போய் துடிச்சிக்கிட்டே இருந்துச்சு. போட்டோ, ஆனால் இது செல்ஃபி ஸ்பாட்டே கிடையாது. அப்புறம் இன்னும் ஒரு கால் மணி நேரத்தில் நம்ம போயிடலாம். நெக்ஸ்ட் ஆலந்தரன்னு ஒரு ஏரியா வரும், அங்கே மட்டும் கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும். ஆலந்தரை தாண்டியாச்சுன்னா சர்வன்னு நம்ம பாட்டுக்கு போயிட்டாரு. செம்மையா இருக்கு ஆலந்தரை. இப்போ ஸ்பிக் ஸ்டாப் இருந்தாங்க. ஸ்பிக் ஸ்பிக்னு என்னென்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் இப்போ ஏரியாவுக்குலாம் நல்லா இருக்காது. காரு வந்துகிட்டே இருக்கு பார்த்தீங்களா? சண்டே தான் வந்து
ஓடி இருக்க தான் செய்யுது போல. அங்கே ஒரு கல்யாண மண்டபம் இருக்குங்க வித் கேட்ரிங் சர்வீஸோட. இது பார்த்தீங்களா நீட் நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இது என்ன மரம் தெரியுமா? தென்னை மரம் கிடையாது, பனைமரமும் கிடையாது, பாக்கு மரம். இங்கே வந்து பாக்கு உற்பத்தி நிறையா நடக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பூலுவப்பட்டி. நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பு தான் ஆலந்துறை. இது கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய வருங்க. இது பார்த்தீங்கன்னா ஆலந்துறைங்கிறது ஒரு பேரூராட்சி. ஓகேவா. நான் வந்து இங்கே நானும் எங்கள் அம்மா அப்பாலாம் 1 இயர் இந்த இடத்துல இருந்திருக்கோம். ஏரியா செம்ம ஏரியா பரவாயில்ல. நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்க இப்போ நல்லா டெவலப் ஆயிடுச்சு. கடைசியாக கொரோனாவுக்கு முன்னாடி வந்தேன் இந்த இடத்துக்கு. கொரோனாக்கு அப்புறம் இப்போ தான் வரேன். நிறையா நிறையா மாறிச்சு. இந்த இடம் ஃபுல்லாக குட்டி குட்டி கடையாக இருக்கும். இப்போல்லாம் லைன் கடை பெருசாக கட்டுறாங்க. பஸ்ஸு கூட மாறிடுச்சுன்னா பார்த்துருங்களேன், வேறு ஒரு கலர் வந்துருக்கு. இங்கே ஒரு காலங்கடை தெரியுது பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமும் அந்த கடை இருக்கு, தாங்க இருக்குது. அந்த பொசிஷன் கூட மாறலாம். வேறு இல்லை, இங்கே தான் எங்கள் அம்மா ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டல் இதாங்க. இடம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செவர்லாம் உடஞ்சிருந்துச்சி, யானை வந்து மிதிச்சு. இந்த அம்மா ஹாஸ்பிட்டலில் எங்கள் அம்மா அப்பா வந்துங்க 2015 எங்கள் அம்மா அங்கே 2018 ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணாங்க நர்ஸாக. அப்புறம் மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிக்கு ஒர்க் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு தேட்டர் வரும் இந்த ஊர்லேயே, கொஞ்சம் ஓரளவுக்கு உள்ளே ஒரு ஓரளவுக்கு உள்ள தேட்டர் வச்சிடலாமே. இங்கே தான் எங்கள் வீடு இருந்துச்சு, இதுக்குள்ளே இதுதான் தேட்டரு. தேட்டர் அப்படியே தான் அங்கே இருக்குது. மேலே அதே ஆப்ஸ்ட்ரா சீட்டு, பெயிண்டிங் கலர் மட்டும் மாற்றிருக்காங்க. ஓகே ஓகே. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போயிட்டுருக்கு. ஓகே, வீடு செம்மையாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சர்ச்சு வரும். நானும் அம்மா அப்பாலாம் அந்த அங்கே இருக்கும் போதுலாம் அந்த பயணத்தில் ஒன்றே இது இருந்தோம். அப்போ இந்த இங்கே ஒரு சர்ச்சு இருக்குது, இந்த சர்ச்சுக்கு தான் வரும். இடம் பேர் தொம்பிளிப்பாளையம்னு சொல்லுவாங்க. சொல்லும்போது நெட்டு வச்சு வீடியோவை போஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன், ஆன் பண்ண மறந்துட்டேன் போல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருட்டு பள்ளம்னு ஒரு ஏரியாவை தாண்டி வந்தோம். அந்த ஏரியா இருட்டு பள்ளத்துலேருந்து நம்ம வந்து ரைட் எடுக்கணும் பார்த்துடுங்க. எங்கே நம்ம ஈஸாக போகணுன்னா இங்கே 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 ஒரு ரிவர் தெரியுது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். பாய்ஸ் தெரிலண்ணா, இங்கே ஒரு ரிவர் தெரியுது பார்த்தீங்களா. இது ஐ திங்க் என்ன கணமோ இந்த சிறுவாணி டேம்லேருந்து வர தண்ணியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் நம்ம கோயம்புத்தூர்னாலே சிறுவாணி டேம்லேருந்து வர தண்ணி தான். அதனால் சூப்பராக இருக்குது. பழங்காலத்தில் கட்டினா பாலம் போல் டகு டக டகுன்னு ஆடுது. நிற்க கொஞ்சம் பயமாக இருக்குது. நம்ம கொஞ்சம் கிளம்பிடலாம். அங்கே தெரியுது பார்த்தீங்களா ஒரு ஹில்ஸ். இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். செம்மையாக இருக்கும். அங்கே ஒருத்தங்க வந்து பாவம் மிஸ் ஆகிட்டாங்க போல். ஏதோ கேரளா போயிட்டாங்க போல. ஐயோ, நம்ம ஆட்கள் 2 பேர் ரூட்டை விட்டு நேராக கேரளா பார்த்து போயிட்டாங்க போல. அங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா ஒரு மலைக்கு, அந்த மலையில் ஏறிட்டாங்க போல. ஹலோ, தெரியுதுங்களா? இதே கோஸ்டரா கொஞ்சம் லைட்டாக பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம வந்து ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு விழிப்புணர்வு மாதிரி. இந்த இடத்துல ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாதுங்கிறக்காண்டி தான் இந்த வீடியோவை. ஏன்னா இது வந்து ஒரு வண்டி பாருங்கள், மொத்தம் ரோடோட சைஸே 10 மீட்டர் கூட இருக்காது. இங்கே உட்காந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. லாரி அடித்தாலும் சரி, பைக் அடித்தாலும் சரி, கேள்வியே கிடையாது இந்த இடத்துல நமக்கு. இது எல்லாமே நமக்கு ஒரு விழிப்புணர்வு காமிக்கிறதுக்காண்டி தான் இந்த இடத்துல இப்படி பண்ணிகிட்டு இருக்கோம். யார் இந்த மாதிரி டக்குன்னு நல்லா இருக்குது, ஏரியா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பக்கம்னு ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல செம்மையாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ரோட்டில் தண்ணி தெரியுதா? ஒன்றும் இல்லை, மழை தொழில் விழுது நினைக்கேன். நாங்கள் இன்னும் போக வேண்டிய லொக்கேஷன் இன்னும் 8 கிலோமீட்டர் இருக்குது. மழை பெய்கிற மாதிரி இருக்குது. ஐயோ, போடு வர நினைவு போக நினைக்க. வண்டி எடுங்கண்ணே, போலாம். எடுங்க எடுங்க எடுங்க, வண்டி எடுங்க, போகலாம் போகலாம்ண்ணா, போகலாம்ண்ணா, வந்துருச்சு. நீ போகணும். நான் பெரிய பைக்காரனாடி பேக்கெல்லாம் வீட்டில் வச்சுட்டேன். மழையும் பெய்யாது, நல்ல வானிலை அருமையாக இருந்துச்சுங்க. ஐயோ, மழை வேகமாக துளி விழுதுண்ணா, கிளம்புங்கண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் 2 பேரும் மிஸ் ஆகிட்டாங்க. அவங்கள தேடு வா. கோவை கட்டணும் ஏதோ நேரத்தில் பாலக்காடு தாண்டி எங்கே போயிட்டாங்களாம்மா. அவங்களுக்கு மட்டும் மழை பெய்யுது. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளை நல்ல வனமாக தான் இருக்குது. வண்டி வந்துருச்சு, வண்டி வந்துருச்சு. 2 காருக்கு இடையில வந்துட்டுருக்கு நம்ம ஸ்கூட்டி. வேணா ஊ ஊ வேணா ஊ ஊ வேணா ஊ வேணா ஊ. ஐயோ, நம்ம ஸ்கூட்டி மாதிரியே தான் இருக்குது. நம்ம ஸ்கூட்டியே தான் போட்டு 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 போட்டு.
மழை மழை துளி மழை துளி மழை சங்கமம் நிறைய மழை வர ஆரம்பிச்சிருச்சிங்க. அதனால் நம்ம லொக்கேஷனை சீக்கிரமாக போய் அடையணும். அதுக்கப்புறம் நான் அங்கே போய் கரை ஓரமாக எங்கே போய் ஒதுங்கி நிற்க முடியும். ஐயோ சாயந்தரம் நேரம் பார்த்து இந்த வழியாக வந்துட்டோங்க. ஜர்கின் எட்டு வரணும்னு நினச்சேன், ஜர்கின் வேறு எட்டு வரல. நல்லா மழை வர்ற மாதிரி தாங்க இருக்குது, பயங்கர எட்டு ஆகிட்டுங்க. சார் ஜர்கின் எட்டு வரணும்னு நினச்சேன், ஜர்கின் எட்டு வரல. சார் இங்கேருந்து இங்கே போகிறது எதுக்கு ஜர்கின்னு உங்களுக்கு தெரியுதா? இருந்துடலாம் கேமராவில், ஆனால் இந்த டைம்லாம் வரக்கூடாது போல். இன்னும் நாங்கள் போகிறதுக்கு 5 கிலோமீட்டர் இருக்குங்க. ஐயோ சப்பா, அன்றைக்கி மழையில் நல்லா மாட்ட போகிறான்னு நினைக்கேன். பார்த்தீங்களா, ஐயோ டாட்டா அமிச்சு போகிறாங்க பாருங்கள் நம்ம வண்டியை. அந்த இடத்துல வேகமாகவும் போக முடியாது, சடன் டர்னிங் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். இதை வேகம் இதான் நின்று ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிவேக பயணம் 108 போய் முடியும். அது எதுக்கு நமக்கு என்னங்க, கரெக்ட் தானே? பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் ஸ்கூட்டி பாய்ஸ் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்பெண்ட் வரப்போது, ஒன் ஆஃப் தி மோஸ்ட் கிரிட்டிக்கல் வெர்டிக்கல் ஹரிசாண்டல் அந்த மாதிரி ஒரு மோசமான பெண்டு. இப்படி போய் அப்படி ஸ்வாய் 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 ஸ்வாயின்னு வரும். ஒரு வேகத்தடை வருது, வேக வேக வாங்க வேகத்தடையை நெருங்கி விட்டோம். டும்கு டும்கு, அடுத்த ஒரு வேகத்தடை டும்கு டும்கு. இங்க பாத்தீங்கன்னா நாய், ஐயோ மழை துளி கொஞ்சம் வேகமா விழுந்த மாதிரி எனக்கு தோணுது. வேகமா தான் விழுது போல. டைம் வந்து நான் ஈவினிங் டைம் வந்து ஈஸாக போகிறேன். ஈவினிங் டைமில் நைட் டைமு, இதுக்கு மாதிரி டேயில் தான் போய் போயிருப்பேன். ஒரு வேளை நைட்டு ஒரு என்ன தான் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கான்னு பார்ப்போம். நல்லா குளிர ஆரம்பிச்சிட்டு டிசம்பர் மாதம் இந்த பதிவு வந்து எடுத்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாம் நெட்டில் காமிக்குமா யூடியூப்ல அப்லோட் பண்ண தெரியல. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி 11ஆம் மாதம் 2021 அந்த டேட்டில் எடுத்த வீடியோ தான் இது. லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ண மாட்டீங்கன்னா அந்த டேட்லாம் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேகத்தடை வருது. இந்த வேகத்தடை பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் வேகத்தடை கோயம்புத்தூர்லேயே. அப்படி அழகாக பெயிண்டிங்லாம் வரைஞ்சி டிசைன் பண்ணி பல என்ன சொல்கிறேன்னு தெரியல, அடுத்த ஒரு வளைவு அப்படி அழகாக வளைஞ்சு போது அப்படி டக்குன்னு ஒரு 2 ஸ்பீட் பிரேக்கர் வந்து எனக்கு தலையில் ஆட்டி ஏன்னா பிரேக்கு டக்குன்னு பிடிச்சாப்புல. போக போக இருள் சூழ ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு நம்ம வந்து ஹெலிகாப்டர் எப்படி கூட போகிறோன்னு தெரியல. இதுக்காண்டி டிஸ்கவரி சேனலில் பல வீடியோ பார்த்துருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் நான் எப்படி உயிர் தப்பிக்க போகிறேங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஈசா யோகா பக்கத்தில் நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா ஈசாக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இதுதான் ஈசாவோட என்ட்ரன்ஸு. இல்லை பைக் பார்க்கிங்லாம் ஃப்ரீன்னு நினைக்கிறேன், தெரியல. இப்போ போகிறோம், ஃபைனலாக நம்ம வந்து ஈசாக்கு உள்ளே நுழைஞ்சிட்டோங்க. ஃபஸ்ட் டைம் நைட்டு வந்துருக்கேன். புதுசாக நிறைய கட்டியிருக்காங்க, நான் வேக பார்த்துருக்கேன். சாப்பிட்டு வருஷம் ஆகிடுச்சிருக்கேன். வேக தெரியல போகிறோம், ரொம்ப தப்பு. நம்ம வந்து இனிமேல் ரோட்ஸ் வேலை பண்ணுறாங்க, இப்போ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா லைட்டெலாம் எரியுது. நைட் எரியணும், லைட் எரியும் போல. லாங் ரூட்டில் போக போகிறோங்கிறது எனக்கு தெரியல, தெளிவாக நல்லா தெரியுது. பார்க்கிங் துட்டு இருக்குது போலயே. ஆமாம் பார்க்கிங்கு பைசா கேட்குறாங்க. நீங்கள் யாரும் பஸ்ஸில் வந்தீங்கன்னா கூட வரலாங்க, உள்ள வரைக்கும் பஸ் வரும். பைக் பார்க்கிங், பைக் பார்க்கிங்கில் வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் ஃபேஸ் தெரியுற மாதிரி உங்களுக்கு வீடியோ போடுறேன்.